தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அரசர் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கிறாரு, தன்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை, பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்குது, நான் நினைச்சா என்னால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த கர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யார் எல்லாம் வர்றாங்களோ வரவங்களுக்கு என்ன வேணும் கேளு, என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தான தர்மங்கள்லாம் பண்ணுவார். வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கர்வத்தோடு தான் பேசுவாங்க, என்ன மிஞ்சி யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நிறைய முனிவர்கள், நிறைய ரிஷிகள்லாம் வருவாங்க. அந்த ரிஷிகள்லாம் வந்தாலும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்பாங்க. வரும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் நிறைவேற்றுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முற்றும் துறந்து இருக்கின்றார் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா முற்றும் துறந்தவர், எதுவுமே தனக்குன்னு வந்து தனக்கு அடுத்த வேலை சாப்பாடு இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட தானம் கேட்டு சாப்பிட்டுப்பாரு, தனக்குன்னு கையில் எதையுமே வச்சுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு அவரை தன்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன வேண்டும், என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க, உங்களோட ஆசைகள் உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் சொல்றாரு. சொன்ன உடனே பட்டினத்தார் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்காக எதுவும் வேண்டாம், நான் உங்களுக்கு ஒன்று தரேன், அதை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் கேட்கும் போது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தன் கையிலேருந்து ஒரு குண்டூசியை கொடுக்குறாரு. குண்டூசியை வந்து அந்த அரசனிடம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது வந்து நீ இறந்ததுக்கப்புறமா, நானும் இறந்ததுக்கப்புறமா, இறந்து மேலோகத்தில் நாம் சந்திக்கின்ற வேலையில் நான் இப்போ உங்கள் கையில் கொடுத்த இந்த ஊசியை நீங்கள் எனக்கு அந்த மேலோகத்தில் இறந்ததுக்கப்புறமா நீங்கள் மீண்டும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட பொருள் எதுவும் எனக்கு வேணாம், நான் உங்ககிட்ட என்ன கொடுத்தனோ அந்த பொருளை நீங்கள் மீண்டும் எனக்கு தந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் வந்து உடனே வந்து ஒரு மாதிரி அதிர்ந்து போய் நிற்கிறாரு. நான் இறந்ததுக்கு அப்புறமா எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து நான் கொடுக்க முடியும், என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க சரி, ஆனால் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து இதை தர முடியும், இறந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்கும்னே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பொழுது அந்த பட்டினத்தார் அவர்கிட்ட விளக்கம் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது என்னால் முடியாதது எதுவுமே இல்லை, என்னால் நான் நினச்சா எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் மீதும் பொருள் மீதும் ஆசை கொண்டு கர்வம் கொண்டு நீ நடந்துக்கிட்டு இருக்க, ஆனால் வந்து நம்ம இறக்கும்பொழுது நம்மால் ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மால் கொண்டு போக முடியாதுங்கிறது தான் உண்மை நீதி. இந்த கர்வம், தலைகணம், இந்த ஆணவம் அதையெல்லாம் நீ விட்டுட்டு இவாழ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் வாழுகின்ற சில காலங்களில் மற்றவங்க மேலே போட்டி, பொறாமை, கர்வம், ஆணவம் அப்படின்னு பல கோணங்களில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம இறக்கும் பொழுது ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மால் கொண்டு போக முடியாது. கர்வம், ஆணவம், தலைகணம் கொண்டு அடுத்தவங்களை ஏமாற்றி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி, துன்புறுத்தி, அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்காக பறிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இறக்கும் பொழுது எதுவுமே கொண்டு போக மாட்டோன்னு கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கணுங்கிறது தான் இன்றைய கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.